பாதிக்கும்னு சொன்னோம், அது கேட்கல. இப்போ வந்து அதனால் பல ஆயிரம் கோடிகள் இழப்பு அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அந்த மாதிரி இழப்பு வரும்னு தான் நம்ம சொன்னோம். அப்போ எதிலிருந்து எந்த சலுகையை பெற்றிருக்கிறீங்க? அனுசரணையாக நீங்கள் நடந்து எதை சாதிச்சிருக்கிறீங்க ஒன்று சொல்லுங்கள். எதுவுமே இல்லையே. அதான், அப்போ அனுசரணையல்ல, அனுசரணையாக இருந்தால் தான், மத்திய அரசுக்கு சரணடைஞ்சிருந்தால் தான் சாதிக்க முடியும்னா, அது என்ன ஆட்சி முறை? அது ஜனநாயக ஆட்சி முறையா? கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை. நீங்கள் மத்தியில் அதிகாரத்திற்கு விட்ட மண்டியிடணுங்கிறத எப்படி ஒரு தூய ஜனநாயகமாக, மாண்புமிக்க ஜனநாயகமாக எப்படி கருதுவீங்க? உங்களோட அனுசரணை இருந்தால் தான் எல்லாம் கொடுப்போம், நிதி கொடுப்போம், மற்றதெல்லாம் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்னா எப்படி? பாரதிய ஜனதா கட்சி தவிர மற்ற கட்சிகள் ஆளுகிற மாநிலத்துக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க, அப்போ எதுவும் செய்ய மாட்டீங்க. அப்படின்னா இது ஒரு நாடாது? அப்போ இதான் ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே சட்டமா? அது இங்கே இருக்கிறவங்க முதல்வர் துணை முதல்வர் வரவேற்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அது அவங்க ஆட்சி, அவங்க ஆட்சியை தக்க வைக்கணும்னா அனுசரணையாக போகணுங்கிறாங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு. அதேமாதிரி ஐபிஎலுக்கு எதிராக பெருந்திரளாக காண்பிக்கப்பட்ட கூட்டம், பிரதமர் மோடி வருகைக்கு அந்த அளவுக்கான கூட்டத்தை கூட்டாத எங்கள் கூட்டலை, எங்கள் கூட்டல்ல பயத்தில் தான் நீங்கள் ராத்திரி எல்லாரையும் பிடிச்சி கைது பண்ணி உள்ள வச்சுட்டீங்களே. இப்போ நாங்களே தலைமறைவாக இருந்து தப்பிச்சு வர வேண்டியது இருக்கு. ஒரே இடத்துல எங்களை கூட விடல, எங்கே விடுங்களா? வர வர கைது பண்ணி நீங்கள் தான் பார்த்துறீங்கல்ல. அப்புறம் நீங்கள் அந்த அளவுக்கு கூடலைன்னா கூட விட்டு பாருங்க. நீங்கள் உங்களுக்கு பயம் இருக்குது, அச்சம் இருக்குது, அதனால இரவோட இரவாக பல பேரை கைது பண்ணி வச்சுட்டீங்க. நாங்கள் தலைமறைவாக இருந்து வந்து இது போராட்டத்துக்கு வர்றோம், வரும்போதே ஒவ்வொருத்தராக கைது பண்ணி கைது பண்ணி நீங்கள் சிறைப்படுத்துறீங்க, கைது பண்ணுறீங்க. அப்புறம் எப்படி கூட முடியும்?